அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்டி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆரஞ்சு ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது, அதுவும் வீட்லயே நம்ம ஐஸ்கிரீம் கடையில வாங்குற மாதிரி டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கேன், அதாவது 2 கப் கணக்குக்கு தண்ணி சேர்க்காத அந்த பாலை வந்து எடுத்துக்கிறேன். பால் பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த நேரம் பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்க்கிறேன். இதுல சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஆடை தட்டாத அளவுக்கு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். சுகர் நல்லா கரைஞ்சி பாலோட பக்குவம் பாத்தீங்கன்னா நல்லா கட்டியா வரணும். நல்லா சர்க்கரையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிச்சு இந்த பக்கம் வந்திருக்கு. இன்னும் நமக்கு நல்லா சுண்டணும். இது கரெக்டா இருக்கும் அந்த ப்ராசஸ். இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதே மாதிரி கொதிக்க வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கும். இப்ப நான் கிண்டிக்கிட்டே இருக்க பாத்தீங்களா, இந்த ஆடை தட்டாம பால் எப்படி வருது பாருங்க. அந்த திக்கா அந்த பதத்தோட அதே மாதிரி நீங்க கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். பக்கத்திலே இருந்து இதுதான் இந்த பக்குவம் நமக்கு பாத்தீங்களா. இந்த பக்குவம் இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு 2 ஆரஞ்சை வந்து நான் வாங்கியிருக்கேன். அந்த ஆரஞ்சை அறுத்து நம்ம உள்ள இருக்க சாரை மட்டும் தனியா எடுத்துக்கலாம் புளிஞ்சு. நான் இந்த ஐஸ்கிரீமுக்கு ஆரஞ்சு பிளேவர் சேர்க்கறதுக்காக இந்த ஆரஞ்சு பழத்தை வாங்கியிருக்கேன். இத சார் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். வாங்க, நான் ஒரு 50 ml அளவுக்கு நான் இந்த ஆரஞ்சு ஜூஸ் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இப்ப இந்த பால் நம்ம காய்ச்சி வச்சோம் இல்லையா, சுண்டை காய்ச்சி வச்சோம் இல்லையா, இப்ப இது நல்லா ஆறிடுச்சு. இப்ப இந்த 50 ml ஆரஞ்சு ஜூஸ் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு பாலோட இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். நான் இப்போ ஒரு விப்பிங் பவுடர் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 100 ml அளவுக்கு நான் பால் எடுத்திருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சு எடுத்த பால். அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம தண்ணி கலக்காம அந்த சில் பாலில் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பவுடர். இல்லை கட்டி கட்டியாக வந்துடும் நமக்கு. இந்த பவுடரை நான் க்ரீமாக மாற்றுறதுக்காக இந்த பாலை வந்து நான் கூலிங்கில் வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பிளண்டரில் போட்டு நம்ம நல்லா பிளண்ட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. க்ரீமை நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம பர்ன் பண்ணிக்கணும். பர்ன் பண்ணிட்டு அப்புறம் ரெஸ்ட் கொடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் மாதிரி பிளண்ட் பண்ணணும். அப்போ தான் க்ரீம் வந்து நல்லா இருக்கும் நமக்கு, அந்த வெப்பிங் க்ரீம். அவ்வளோதான். இப்பயே பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பக்குவம் இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இதுக்கு ரெஸ்ட் கொடுப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு. அதுக்கப்புறமா நம்ம இது மறுபடியும் பிளண்ட் பண்ணலாம், அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம விப் பவுடரை க்ரீம் பேஸில் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சோம் இல்லையா. இப்போ நான் அதை எடுத்துருக்கேன். மறுபடியும் நம்ம இதை ஒரு பிளண்ட் பண்ணணும். இது ஒரு 2 மினிட்ஸ் பிளண்ட் பண்ணிட்டு இந்த பாலும் அந்த ஆரஞ்சு ஜூஸும் இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றா. நல்லா இதோட சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணலாம். நல்லா ஸ்பீடில் வச்சு பிளண்ட் பண்ணுங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு எசன்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபுட் கலர்
ஒரு 4-5 டிராப்ஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஒரு பாத்திரத்துல எடுத்து நம்ம மாத்திக்கலாம். இப்ப நான் எதுக்கு விப்பிங் பவுடர் போட்டேன்னா, எனக்கு வந்து அந்த கிரீம் வந்து இங்கே வந்து கிடைக்கல, அதனால பவுடர் தான் இருந்ததுங்கிறதுனால நான் அந்த பவுடர் வந்து வாங்கி அதை கிரீம் பேஸ்ல ரெடி பண்ணி இப்ப நான் இதை சேர்த்திருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீம் கிடைச்சதுன்னா 100 ml 50 ml பதில் நீங்க வந்து அதை கிரீமா நீங்க சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அப்படியே பிளெண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்ச அந்த பால் அந்த ஆரஞ்சு பிளேவரோட மிக்சரோட சேர்த்து நீங்க இதே மாதிரி பிளெண்ட் பண்ணி ஒரு 8 hours to 10 hours வச்சிட்டீங்கன்னா சூப்பரான நமக்கு ஆரஞ்சு பிளேவர் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும். இதை இன்னொரு பாக்ஸ்ல மாத்தி ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். இப்ப நான் அந்த பாக்ஸ்ல இதை மாத்திக்கிறேன். நல்லா இப்படி தட்டி விட்டுட்டு நான் இதுல கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா சாப்பிடும் போது பசங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சி சாப்பிடுவாங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும் சாப்பிடும் போது நமக்கே கூட, அதனால இதுல நாங்க கொஞ்சமா சேர்த்துக்கிறோம். 8 to 10 hours நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். இப்ப நம்ம ஐஸ்கிரீம் ஊத்தி வச்சிருந்தோம் இல்லையா, அது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம், ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாத்தீங்களா. நம்ம இப்ப இதை எடுப்போம். இப்போ ஐஸ்கிரீம் எடுக்கிற ஸ்கூப் என்கிட்ட இல்லைங்கிறதுனால இந்த கரண்டியில ஒரு கவர் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சு நான் இதை எடுக்கிறேன். அந்த பவுல்ல மாத்திக்கலாம், ஏன்னா அது ஒட்டாம ஈஸியா வரும் நமக்கு. நல்லா கிரிப்பா நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிடுவோமோ அந்த மெத்தடில் நல்லா இருக்கு. அவ்வளோதான், பாக்ஸ்லேருந்து எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டோம். ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு, நல்லா வந்திருக்கு. நான் இப்போ இதை டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. மற்ற ஐஸ்கிரீம்லாம் சில இதெல்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோன்னா திரி திரியா அந்த ஐஸோட இது இருக்கும் இல்லையா, அதை மாதிரி இருக்கும் லேயர். இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பால் லிக்விடோட பார்த்தீங்கன்னா அப்படி குழக்குழன்னு அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்ல அந்த விழுவிழுப்போட தன்மையோட ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.